Hi Boo-boos, welcome back to our channel. If you are watching our first time, please subscribe and click the bell icon. If you are watching our notification, you will be able to follow us on Instagram. Follow us on the link in the description. और 4 year boy வந்து நம்மளுடைய என்னோட டே வந்து டிசைட் பண்ண போறான். அவன் என்ன சொல்றானோ அத தான் வந்து நான் செய்யணும். எப்படினா நான் ஏதாச்சும் இத பண்றதா அப்படினு கேட்டா அவன் ஓகேன்னு சொன்னா மட்டும்தான் அது வந்து செய்ய முடியும். அவன் என்னன்னா நான் கேக்கறதெல்லாம் ஓகேன்னு சொல்றான். என்னதெல்லாம் நான் பண்ண விடுறேன் எல்லாத்தையும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். செலிப்ரேஷன் வ்ளாக்ல வந்து உங்களுக்கு அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். இதை வச்சே உங்களுக்கு லைட்டாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் தீபாவளி செலிப்ரேஷன் வ்ளாக் பார்க்கலாம், மறக்காமல் போய் பாருங்கள். உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த 4 இயர்ஸ் பாய் யாருன்னு நம்ம வாங்க போய் பார்க்கலாம். ஹாய் புபுன்னு சொல்லு. ஹாய் பூ. இங்கே இங்கே பார்த்து சிரிச்சு சொல்லு. ஹாய் புபுன்னு சொல்லு. ஹாய் பூ. எப்படி இருக்கு நீங்க எல்லாரும்? அவன் பேர் வந்து பவின். அவனுக்கு 4 இயர்ஸ் ஆகுதுன்னு நான் அவங்ககிட்ட வந்து சொல்லியிருந்தேன். இப்போ நான் இந்த சேலஞ்ச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் உங்களுக்கு இன்ட்ரோவே கொடுக்குறேன். லேட்டாக கொஞ்சம் லேட்டு தான். இந்த ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா அவன் சூஸ் பண்ணான். ஏன்னா இன்றைக்கி டேவே அவன் தானே வந்து நம்மளுக்கு சூஸ் பண்ணும். இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா அவன் எனக்கு சூஸ் பண்ணான். நான் 2 ட்ரெஸ் எடுத்து அவன் கண்ணு முன்னாடி வச்சேன். நீ உனக்கு எது தொடணுன்னே அவன் ஒன்று தொட்டான். அவன் எப்படி இந்த ட்ரெஸ்ஸை வந்து கிளிக் பண்ணான் அப்படின்றத டிசைட் பண்ணான்றத அந்த கிளிப்பை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஏதாச்சும் ஒன்று தொடு. ஏதாச்சும் ஒன்று தொடு. ஒழுங்கா ஏன் சுதுடுறா? பார்த்துருப்பீங்க அவன் எவ்வளோ சேட்டப் பண்ணி அப்புறமேட்டு தான் கரெக்டு கடைசியில் வந்து ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் மார்னிங் ஃபுட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடணும். அதையும் நம்ம வந்து அவங்ககிட்ட தான் கேட்கணும். அவன் என்ன சொல்கிறான்னு நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நான் வந்து சாப்பாடு சாப்பிட்றதா இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதா? ஸ்நாக்ஸா? என்ன பாக்குற நீ டிவில? அது பேர் என்ன? இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ வந்து நீங்கள் நான் மார்னிங் ஃபுட்டு வந்து சாப்பிட்டது பார்த்துருப்பீங்க. ஃபுட்டு இல்லை ஸ்நாக்ஸ் தான். காலையில் இது வரைக்கும் நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதில்லை. ஸ்நாக்ஸ் எதுவும் வீட்டில் அதிகமாக இல்லாதனால வந்து ஆயில் ஐட்டமாக சாப்பிட வேண்டியதாக போச்சு. இப்போ நெக்ஸ்ட் அவன் என்னென்னலாம் ஆப் வைக்கிற மாதிரி கொடுக்க போகிறானே தெரியல. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறதுன்னு அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும். அவன் என்ன சொல்கிறான்னு வாங்க போய் பார்க்கலாம். ம், இப்போ நான் டிவி பார்க்கவா இல்லை போய் எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதா? எங்க அம்மாக்கு ஹெல்ப் பண்றதா? அப்ப டிவி பார்க்க வேணாமா? நீ பாக்குறியா டிவி? கால புடிச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்போ நான் வேலை செய்ய போ வந்து ஏதாச்சும் வேலை இருக்கான்னு கேட்கும்போது அம்மா எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க. ஒன்றும் அவளுக்காக இல்லை. சும்மா வீட்டுக்குள்ளேயில் அங்கே சைடில் வந்து கொஞ்சம் எறும்பு இருந்துச்சு. அதுக்கு மட்டும் எறும்பு மருந்து போடுனாங்க. அது போட்டு அதான் அவங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ வீடு துடைக்க சொன்னாங்க. வீடுலாம் எனக்கு துடைக்கவே தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி துடைச்சிட்ருக்கேன். ஆனால் கேமராவில் பார்த்தீங்கன்னா வீடு துடைக்கிற அந்த தண்ணி ஈரமே தெரிய மாட்டேங்குது. அது ஏன்னு தெரியல. இந்த நல்லா வீடு துடைக்க விட்டுட்டு பவின் நல்லா உட்காந்து சைடில் இருந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கான். நல்லா ஆப்பு வைக்கிற மாதிரியே சொல்கிறான். எப்படி அவனால் இப்படிலாம் யோசிக்க முடியுதுன்னு தெரியல. எப்படியோ அம்மாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியாச்சு. நான் என்ன நல்லா ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து காமிச்சிருப்பேன். இப்போ வந்து டைம் வந்து ஒரு 12:30 1:00 கிட்ட ஆக போகுது. 1:00 ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே சும்மா உட்காந்து செஞ்சு வேலை செஞ்சு என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. வந்து சும்மா
ஒன்றும் பெருசாலாம் செய்யலை, சும்மா சின்ன சின்னதாக அந்த மாதிரி வந்து செஞ்சேன். முடிச்சாச்சு. இப்போ லஞ்ச், லஞ்ச் வந்து அவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. ஒரு 30 மினிட்ஸ் கழித்து அவன்கிட்ட போய் நான் கேட்கலான்ருக்கேன். ஏன்னா எனக்கு இப்போ சாப்பிட்ணுன்னு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அப்போ சாப்பிட்ணுன்னு பசி எடுக்கும் போது நம்ம அவங்ககிட்ட போய் கேட்போம். இப்போ நான் வீட்டில் செஞ்ச சாப்பாடு சாப்பிட்றதா இல்லை தனி சாதம் சாப்பிட்றதா? என் வீட்டில் செஞ்ச சாப்பாடு சாப்பிட்றதா இல்லையா? ஒரு வழியாக தண்ணி சாதமும் எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பிட உட்காந்தாச்சு. இப்போ சாப்பிட்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா மதியானம் சாப்பாடும் தண்ணி சாதமும் தான் வந்து கொடுத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு அவங்ககிட்ட போய் கேட்கணும். என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. காலையிலேருந்தே ஒரே வச்சு செய்கிறான். இப்போ அவன் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறான்னு வாங்க போய் பார்க்கலாம். சரி, இப்போ நான் டிவி பார்க்கலாமா இல்லை ஹோம்ஒர்க் பண்ணுறதா? இப்போ ஹோம்ஒர்க் தான் பண்ணுறதா இல்லை டிவி பார்க்கறதா? அப்போ டிவி பார்க்கறதா? இப்போ ஹோம்ஒர்க் பண்ணுறதா டிவி பார்க்கறதா? 2000 years later. நீங்க பாத்துるப்பீங்க நான் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றதன்னு கேட்டா சுத்தமா பதில் சொல்ல மாட்டறான். முன்னாடியாச்சும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணா, இப்பெல்லாம் சுத்தமா கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டறான். டே சொல்றா சொல்றான்னு சொல்லி நான் அவனை பண்ணி சொல்லி எப்படியோ சொல்லிட்டான். ஒரு வழியா டிவி பாரு அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் நானும் டிவி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ பார்த்து ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் ஒரு 5:30 அந்த மாதிரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு இவனை கூப்பிட்டு வச்சு எடுக்கிறதுக்குள்ளார வச்சு செய்கிறான். செமையாக செட்டப் பண்ணால் இருந்தாலும் ஒரு பக்கம் ஜாலியாக ஃபன்னாக போச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமான்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கணும். அதுக்கு என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. இப்போ வாங்க போய் நம்ம கேட்டு பார்ப்போம். சரி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமா? ஸ்நாக்ஸு பப்பு கூட. அப்ப எனக்கு இங்க பப்பு கூட. சரி, நான் பப்பு சடா குடுத்துட்டல்ல, இப்ப நான் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமா? சொல்றா ஏதாச்சும் தலையாச்சும் இல்ல ஆட்டு தலையாட்டு. கடவுளே, எத்தனை ஆண்டுகள் அங்கா பண்ணி இருக்கிறேன். பாத்தீங்கன்னா நான் உனக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாமான்னு கேட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் முதல்ல எனக்கு தான் ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணா. அப்புறம் அவனுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நான் சாப்பிட்லாமான்னு கேட்டால் பதிலே சொல்லலை. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப நேரம் கழித்து தான் வந்து தலையாட்டினா. இவங்கிட்ட கேட்டு கேட்டு நம்மளால் நம் டிசைட் பண்ணி அதை பண்ணுறதுக்குள்ளார ரொம்ப பாடுபட வேண்டியது இருக்க. இருந்தாலும் ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ ஸ்நாக்ஸும் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டேன்னு நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணணுன்னு தான் அவங்ககிட்ட கேட்கணும். ஹோம்ஒர்க் எழுத வேண்டியது இருக்குது. ஹோம்ஒர்க் எழுத வேண்டிய ஒரு சில ஒர்க்லாம் இருக்குது. அது வந்து அவன் எழுத விடுவானா இல்லை எழுத வேணான்னு சொல்லுவானான்னு தெரியல. நான் போய் ஹோம்ஒர்க் பண்ணுறதா? எழுத விட்டால் பரவாயில்ல. ஏன்னா இப்போயே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டைம் வந்து 7:00 கிட்ட ஆகிடுச்சு. அவன் வேற அப்புறம் கிளம்பணுன்னு இப்போ கொஞ்ச நேரத்துக்கிட்டேருந்தே சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அதுக்குள்ளார நைட் லஞ்சும் அவங்ககிட்ட கேட்டு வச்சுக்கிட்டா தான் கேட்டு வைக்க முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். அதுக்குள்ளார ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சுட்டு அவங்ககிட்ட கேட்க முடியுமா இல்லையான்ட்டு. இப்போ நான் போய் ஹோம்ஒர்க் எழுதிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். Day 2, Day 3, Day 4. பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோம்ஒர்க் எழுதி முடிச்சிட்டேன். பட் முடித்தது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே வந்து அவன் கிளம்பிட்டான். நான் போகணும் போகணும்னு சொல்லி அழுது போராட்டம் பண்ணி கிளம்பிட்டான். அதுக்கு அவன் கிளம்புறான்னு சொல்ல ஆரம்பிச்சோடனே நான் வந்து சாப்பாடு வீடியோ கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடலாம், அவங்ககிட்ட கேட்டுடலாம் என்ன சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு அவன் பட் வந்து அதுக்கு கோஆப்ரேட்டே பண்ணல. அப்படி இப்படி 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 அப்படி இப்படின்னு சேட்டப் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு சரி விட்டாச்சு,
ரொம்ப கஷ்டப்படுத்த முடியாதுல்ல அவனையும் சொல்லிட்டு, அதனால் வந்து நான் விட்டுட்டேன். இப்போ நம்ம இதோடையே வந்து இந்த சேலஞ்சை வந்து முடிச்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ஃபன்னாக அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய சஜஷன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சால் கன்ஃபார்ம் நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன். அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நீங்கள் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்மைல் ஆல்வேஸ், பி ஹாப்பி ஃபார் எவர். பாய் பாய் பூபூஸ்.